வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வலைக்கல்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் ஃபஸ்ட் ஒன் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய அண்டர் வாட்டர் குவாரி ஹோட்டல். ஸோ அந்த பேர்லேயே வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அதாவது இந்த இடம் வந்து World War II வந்து ரொம்ப மோசமாக சேதமடைஞ்சு போயிருச்சான். இது வந்து ஒரு கோல் குவாரியாக இருந்திருக்கு இந்த இடம். அப்போ மக்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அவங்க ப்ரொஃபஷனல்ஸ்லாம் சேர்ந்து இந்த இடத்த வந்து நம்ம திரும்ப ரீமாடிஃபை பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஹோட்டலை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னா, புர்ஜ் ஹோட்டல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், துபாயில் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆர்கிடெக்ட் மார்டின் யோமன் தான் இங்கேயும் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து மொத்தம் 5000 ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொத்தம் 10 வருஷம் ஆச்சான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. சரி, இப்போ இதில் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சி லெவல்லேருந்து கீழே 288 ஃபீட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. அண்ட் மொத்தம் வந்து 16 ஃப்ளோர், அதில் 2 ஃப்ளோர் வந்து கிரவுண்டுக்கு மேலே இருக்குது. அண்ட் மொத்தம் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 336. சரி, இந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குவாரி ஹோட்டல், டீப் பிட் ஹோட்டல், லோ லையிங் ஹோட்டல், ஷிம்யாவ் ஹோட்டல் அப்படின்றாங்க. சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஷாங்காயில் சாங்ஜியாங் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப மோசமாக சேதமடைஞ்ச இயற்கை பேரிடர்னால் சேதமடைஞ்ச ஒரு இடம். அண்ட் World War II நம்ம மனுஷங்களால் சேதமடைஞ்ச ஒரு இடம், குவாரியினால் சேதமடைஞ்ச ஒரு இடத்த அவங்க அவ்வளோ அழகாக ரீசைக்கிள் பண்ணி ஹோட்டலாக பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம கற்றுக்கணும். சரி, இப்போ நம்ம செகண்ட் ஃபேக்டில் பார்க்கலாம். செகண்ட் ஃபேக்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு லேக், கிரிசன்ட் மூன் லேக். நம்ம எல்லாருமே டெசர்ட் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, அதுதான் டெசர்ட்க்கு அடையாளமாக சொல்லுவோம் நம்ம. ஆனால் இந்த சைனா வந்து எப்பவுமே இப்படி தான் வித்தியாசமாக யோசிப்பாங்க. அவங்க அந்த டெசர்ட்லேயே வந்து ஒரு லேக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக மேன்மேட் லேக். அதுக்கு பேர் வந்து கிரெசன்ட் மூன் லேக், ஏன்னா அந்த ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, கான்சு ப்ராவின்ஸில் இருக்குது, டொங்ஹுவாங் சிட்டியில் இருக்குது, 6 கிலோமீட்டர் சவுத். அந்த சிட்டியிலேருந்து இந்த லேக் வந்து அமைஞ்சிருக்கு. சரி, இந்த லேக்கோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 4 to 5 மீட்டர் வந்து டெப்த்து, அண்டு மேக்ஸிமம் டெப்த் வந்து 7.5 வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2006 வந்து கவர்மெண்ட் வந்து இந்த லேக்கில் வந்து தண்ணி ரொப்புறதுக்காக, அதாவது இந்த டிசைனுக்கு வந்து அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் வந்து அந்த தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு கவர்மெண்ட்டே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரி, அப்புறம் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படின்னா, இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நம்ம போகிறதுக்கு வந்து கேமல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், 4x4 ரைட்ஸ். ஸோ அந்த பேஸிஸில் வந்து அவங்க இதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, சைனாவில் வந்து 5 Flower Lake ஒரு லேக் இருக்குது. இது வந்து சவுத் வெஸ்ட் சைனா ஆன் டிபெட்டன் பிளாட்டியில் இருக்குது. யுனெஸ்கோ வந்து இதுக்கு சிறப்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஜெம் ஆஃப் ஜூ ஷியாகோ நேஷ்னல் பார்க். இந்த பார்க், அதாவது இந்த லேக்கோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸில் வந்து இந்த லேக் வந்து இயற்கையாகவே தன்னைத்தானே மாற்றிக்கும், அந்த கலர்ஸ்லாம் மாறிட்டே இருக்குமா. மோஸ்ட்லி வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேக்கோட டெப்த்து பார்த்திங்கன்னா 16 ஃபீட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேக்கை சுற்றி நிறைய லேக்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து ட்ரை சீசனில் வந்து தண்ணி வற்றி போயிடும், ஆனால் இந்த ஒரு லேக் மட்டும்தான் வற்றாமல் இருக்கும். அதனால் மக்கள் வந்து இது வந்து ஒரு ஹோலி லேக்காக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஹோலி லேக்கை வந்து மக்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டே வந்து ஒரு வாக்அவே வச்சு அதை ஷட்டில் பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த தண்ணியில் வந்து என்னென்ன கலந்துருக்கு கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைம் இருக்குது, கால்சியம் கார்பனேட் இருக்குது, அப்புறம் நிறைய ஹைட்ரோஃபைட்ஸ் இருக்குது இந்த தண்ணியில். ஸோ அது ஒரு சிறப்பம்சம். சரி, இப்போ நம்ம ஃபோர்த் ஃபேக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஃபேக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பர்மாவில் இருக்கக்கூடிய கோல்டன் ராக் டெம்பிள். இது வந்து ஒண்டர் ஆஃப் சீக்ரெட் பிளேஸ். இதோட பேர் வந்து கியாக் டியோ பக்கோடா. இது வந்து பர்மாவில் இருக்குது. அதாவது இந்த பக்கோடா அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது ஒரு டவர். இந்த டவர் வந்து எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ராக் ஸ்டோனுக்கு மேலே இருக்கும். ஸோ இது வந்து நிறைய சித்தர்கள், அதாவது செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சார்பாக இதை வந்து இன்றைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து சீ லெவல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 3608.924. ரஃப்பாக பார்த்தீங்கன்னா 3609 ஃபீட்டில் அது சீ லெவல்லேருந்து மேலே இருக்குது. அண்ட் இதோட மொத்த ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஃபீட் டால்.
இதுவே ஒரு கல் தான். அந்த கல் அந்த கல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜெயண்ட் ராக் இது, அதுதான் முக்கியம். அப்போது இந்த கோல்டன் ராக்கை வந்து அவங்க, அதாவது இந்த இதை வந்து அவங்க ரொம்ப ஒரு சேக்ரடாக ஒரு புனித கல்லாக வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கோல்டன் கலரில் வந்து அவங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராக் பக்கோடா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கல் மேலே இன்னொரு கல் வந்து எப்படி தாங்கி பிடிக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க மக்கள் எல்லாம். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி பாப்புலர் டெஸ்டினேஷன் டூரிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன்ஷியன் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அவங்க நினைக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அஞ்சாவது ஃபேக்ட் பார்க்கலாம். அஞ்சாவது ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது சைனாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஃபேன் ஜிங்க், சவுத் வெஸ்ட் சைனாவில் இருக்குது. இதோட மொத்த ஹைட் வந்து 8,200 feet. யுனெஸ்கோ இதையும் வந்து சிறப்பிச்சிருக்காங்க, 2018 வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து இங்கே வந்து நிறைய புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பிரம்மாஸ் பியூர் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போயிட்டு வரதுக்கு மொத்த ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா 90 minutes. இந்த மொத்த ஏரியா வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,000 மேலே, அதாவது எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை, மோர் தேன் 2,000 வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த செடிகள், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டியாக இருக்குமா, அது வந்து 2,000 மேலே இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இங்கே வந்து கேபிள் கார் தான் யூஸ் பண்ணுறாங்க போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இது ஒரு அழகான ஃபேக்ட் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற 6th ஃபேக்ட், இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கிறது ஒரு கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன பிளேட். பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த இடம். இதுக்கு பேர் வந்து ஆகாஷிமா ஐலாண்ட். இதுவும் ஜப்பானில் இருக்குது, ஐசு ஐலாண்ட் அப்படின்றாங்க. அதாவது சவுத் ஆஃப் டோக்கியோலேருந்து 100 miles தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக போட் இல்லைன்னா ஹெலிகாப்டர், இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே போயிட்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது, பயங்கர அட்வென்ச்சர், நிறைய மர்மம்லாம் இருக்குன்றாங்க. அது என்னென்னு நம்மளுக்கு தெரியல. ஆர்டிக்கல் அவங்க கொடுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஐலாண்ட் ஆஃப் ஆகாஷிமா. இது வந்து ஃபிலிப்பைன்ஸ் சீல தான் இந்த ஐலாண்ட் இருக்குது, இந்த குட்டி ஐலாண்ட் அட்வென்ச்சரஸ் ஐலாண்ட், இதுதான் மெயின் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். அடுத்த ஃபேக்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது சைனாவில் இருக்கக்கூடிய மேன்மேட் வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபால் வந்து சைனாவோட ஒரு புது லேண்ட்மார்க்காகவே அவங்க நினைக்கிறாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சைனா வந்து நேச்சுரலை விட ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் வந்து நிறைய அவங்க அந்த கின்னஸ்க்காகவே அவங்க செய்வாங்க. ஸோ இதோட மொத்த வைடு பார்த்தீங்கன்னா 1,300 feet, 3 ஆயிருக்கு இந்த வாட்டர் ஃபாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். பாருங்களேன், ஒரு வாட்டர் ஃபாலையே வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு அவங்க மொத்த செலவு வந்து 1.1 billion ஆயிருக்கு, US dollars 117 million. சரி, ஓகே, அவங்கக்கிட்ட காசு இருக்குது, பண்ணுறாங்க அவங்க நாட்டுக்கு. சரி, சைனாஸ் 60% ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் பொல்யூட்டட். அதாவது அவங்க ஏன் வந்து இதை முன்வைக்கிறாங்க, அவங்க காரணத்தை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 60% வந்து எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தண்ணி, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப மாசடைஞ்சிருக்கு, அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தோம், ஆர்டிஃபிஷியலாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க, ரீசன் வைக்கிறாங்க. அது சரிதான், அவங்களுக்கு வந்து தண்ணி பொல்யூட்டடாக இருக்குது, நம்மளுக்கு வந்து இங்கே காற்று பொல்யூட்டடாக இருக்குது. சரி, கூடிய விரைவில் நம்மளும் வந்து மேன்மேடு ஏர் உருவாக்கினாலும் உருவாக்குவாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை வரக்கூடாதுன்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். 8th ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மேகாலயா. இது வந்து ரெய்னியஸ்ட் பிளேஸ் ஆன் இயர், இந்த பூமியிலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு இடம் அதுனால் அது மேகாலயா தான். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோகிராஃபர் எமாஸ் சாப்பல் அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மழை பெஞ்சிட்ருக்குமா, ஆல்மோஸ்ட் மேகாலயா அப்படின்னாலே அது வந்து அங்கே ஈரப்பதம் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், அங்கே வந்து வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும், ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லா நாளுமே மழை பெய்யுமா. இங்கே ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரங்களோட வேர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஒன்றோட ஒன்று தன்னைத்தானே பிணைஞ்சு ஒரு ஆர்ச் மாதிரி, பிரிட்ஜு மாதிரி. இப்போ நம்ம மேன்மேடு, நம்ம எப்படி ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், மரத்தோட வேரை வச்சு ஒரு பிரிட்ஜோ இல்லை ஆர்ச்சோ நம்ம பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மரம் தன்னைத்தானே பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரியே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரூட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் ரெண்டு பேரோட தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குமா இந்த வேர்கள்லாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஃபேக்ட். 9th ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஏஷியாவில் லாயோஸ் வியட்நாமில் சிறையில் அண்டர் கிரவுண்ட் கேவில் வந்து ஒரு அழகான, இதுவும் வந்து இயற்கையாகவே உருவான ஒரு கேவ்.
இது வந்து 7 கிலோமீட்டர் லாங் சப்டெரைன் சேனல். இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட்டு சப்டெரைன் சேனல் இன் த வேர்ல்ட். நம்ம மோஸ்ட்லி ஃபேக்ட்ஸில் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட்டாக தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேவ் லவர்ஸ்ன்னு தனியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த டூரிசம்லாம் வந்து கேவை தேடி போவாங்க. கேவில் போய் போட்டிங் பண்ணணும், அட்வென்ச்சர் பண்ணணும்னு அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் டால் லைம் ஸ்டோன் இருக்குது அந்த கேவை சுற்றி. அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் ஸ்பாட்டுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டு. இது வந்து 2006லேருந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம போட்டில் தான் போக முடியும். அண்ட் அங்கே போகும்போதே நிறைய கேட்சி நேச்சர் சீன்ஸ் இருக்குமா, ஃபிஷ் வந்து அவங்களே வந்து ஹேட்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம், நீங்கள் எவ்வளோ மீன்னாலும் பிடிச்சிட்டு போகலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப அழகான ஒரு டூரிசம் ஸ்பாட். கடைசி ஃபேக்ட், 10th ஃபேக்ட் நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஹைலைட்டாக தான் பார்ப்போம். டாப் 10ல நம்ம 10th ஃபேக்ட் எப்போவுமே அந்த 10ல டாப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற 10th டாப் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, சைனாவில் வந்து ஹுவாஷான் அப்படிங்கிற ஒரு மவுண்டெயின் இருக்குது. இது வந்து ரோட் டு ஹெவன், ஹெவனுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சில பேருக்கெல்லாம் வந்து அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும், அவங்க ரத்தத்துலேயே ஊறி போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள், போயிட்டு வாங்க. இருக்கிறதுலே மோசமான டேஞ்சரஸான, இந்த வேர்ல்டுலேயே டேஞ்சரஸான ரோடுனா அது இதுதானா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை மேலே ஏறுறதுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இவங்களாவே வந்து அந்த இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டையை வச்சு ஒரு கட்டையும் ஒரு கட்டையும் ஜாயின் பண்ணுறாங்க, ஆணியில் ஜாயின் பண்ணி அந்த மலை மேலேயே வந்து அவங்க ஆணி அடித்து சங்கிலியால் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அது சப்போர்ட்காக, அதை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போய் மேலே அந்த டாப் ஆஃப் தி மவுண்டெயினில் என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே ஒரு ஃபேமஸான டீ ஷாப் இருக்கான். அங்கே போய் ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு ஏறி போகிறாங்க. ஸோ உயிரை பணைய வச்சு அங்கே மேலே போய் டீ குடிக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அட்வென்ச்சர்ஸ்லாம். ஸோ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 2160 மீட்டரில் இருக்குது. கூகுள் மேப்பில் இந்த இடத்த நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பூ மாதிரி தெரியுமா, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் லட்சம் இல்லை, எத்தனையோ பேர், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த டூரிசம் இந்த இடத்துக்கு வந்து வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய படிகள், அதாவது படிக்கட்டு இல்லை, அதான் அந்த கட்டையிலே உருவாக்குன ஸ்டேர்ஸ், ஹெவன்லி ஸ்டேர்ஸ் அப்படின்றாங்க. உண்மைதான், அது ஏன் வந்து ஹெவன் அப்படின்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம அங்கே மேலே ஏறி போகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ரெண்டாவது வந்து உயிர் மேலே பயம் இல்லாதவங்க தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அங்கே போய் நிற்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும், உண்மையாகவே கிரேட் தான். ஆனால் சில பேருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ஆர்வமாக போகிறாங்க. இந்த மவுண்டெயின் ஏறும் போது இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது, என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மலை ஏற ஏற மேகம் வந்து ரொம்ப பக்கத்தில் வரா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, அதை தொடர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு அந்த படி பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதை எங்கே ஆரம்பிக்குது முடியுதுன்னே தெரியாதான். உண்மையாகவே இதுதான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர அட்வென்ச்சர், த மோஸ்ட் அட்வென்ச்சர்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து சில பேர் ரொம்ப ரசித்து ரொம்ப தைரியமாக, உண்மையாகவே இதுக்கு ஒரு தில்லு வேணும். இங்கே பார்த்தீங்களா இவர் வந்து அதிலேயே படுத்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வேறு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.